ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஜஸ்ட் டைம் இந்த வீடியோவில் நாம் நெஞ்சம் பேசுகிற எிசோட் டுவெல் பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மீனா வந்து மோகன் கிட்ட சொல்லுவாங்க கண்டிப்பா தனியா வந்து இந்த பார்க்குக்கு தான் போயிருப்பா ஏன்னா அங்க ஃபேமிலியா அடிக்கடி அங்கதான் போவோம் அது மட்டும் இல்ல தனியாக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச பார்க்கே அது மட்டும் தான் அதனால கண்டிப்பா அவன் அங்கேதான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க சரி மோகன் வந்து சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் மீனா ரெண்டு பேருமே அங்கே போவாங்க ஆனா மோகன் என்ன பண்ணுவாருனா போறப்ப வந்து டைரக்ட் ரூட்ல போகாம ஒரு குறுக்கு வழியில போவார் அதனால மீனாக்கு வந்து கோவம் வந்துடும் எதுக்கு இந்த ராத்திரி நேரத்தில் இப்படி குறுக்கவழியில போறீங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க அதுக்கு மோகன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அறகுறையே நம்பிக்கை வைக்காதீங்க முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க வாங்க இல்லைன்னா என்கூட வர வேண்டாம் இந்த வழியில் நான் ஆயிரம் டைம் வந்திருப்பேன் எந்த எந்த வழியில் போகும்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும் அதுவும் இல்லாம எந்த ரூட்ல போனா இன்னும் சீக்கிரமா போகலான்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் ரூட்ல இந்த ஒரு ரூட்ல மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொல்லுவாங்க மீனாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க அதுக்கு மோகன் இருந்துக்கிட்டு நம்பி

மாதிரி வந்து யாருக்குமே நல்லதே நினைக்க கூடாதுப்பா அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படி புலம்பிட்டே போவாங்க அதுக்கப்புறமா அந்த பார்க் வந்துடும் மீனா மோகன் ரெண்டு பேருமே வந்து தனியா தனியான்னு சொல்லி கத்தி அவ்வளவு தூரம் தேடுவாங்க ஆனா தனியா வந்து கிடைக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்கும்னா ஒரு மரத்துக்கு கீழே வந்து தனியாவோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருக்கும் அதை பார்த்த உடனே வந்துட்டு மீனாக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது அப்ப கண்டிப்பா வந்து தனியா இங்க வந்திருக்கா அப்ப இங்க இருந்து வேற எங்கயோ போயிட்டா போல நான் முன்னாடியே இந்த பிளேஸ் வந்து நினைச்சிருக்கணும் நான் ஃபர்ஸ்டே தான் வந்திருக்கணும் நான் தான் லேட் பண்ணிட்டேன் அப்ப வந்து தனியா இங்கிருந்து எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் போய் சொல்லி வேற இடத்துல போய் தேடலாம் இதுக்கு பக்கத்துல எங்கேயாவது இருப்பா வாங்க அங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க அதுக்கு மோகன் சொல்வாரு இல்ல இல்ல இந்த இடத்தையும் முழுசா தேடவே இல்லை அதுக்குள்ள இங்க நீங்க வேற இடத்துக்கு போறீங்க இங்க தானே லஞ்ச் பாக்ஸ் இருக்கு அப்ப கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு உடனே அதுக்கு மீனா சொல்லுவாங்க இங்கெல்லாம் எங்கேயும் இல்லைன்னு நல்லா பாத்துட்டேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த பார்க்கை விட்டு வெளியே போயிருவாங்க ஆனால் மோகனுக்கு வந்து ஏதோ ஒரு எண்ணம் தோணிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவ்வளோ தூரம் பார்க்குக்கு வெளியிருந்து கத்துவாங்க வாங்க மோகன் இருந்து போகலாம் போலாம்னு சொல்லி கத்துவாங்க ஆனால் மோகன் வரவே மாட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மோகன் வந்து தனியாவை வந்து கையில் தூக்கிக்கிட்டு வருவாரு அப்போ வந்து மீனாக்கு தெரியாது ஏன்னா வந்து மோகன் வந்து மீனாக்கு பின்னாடி இருந்து வருவார் ஸோ மீனாக்கு வந்து தெரியாது அப்போ வந்து தனியா வந்து கண் கண் கண்முழிச்சுக்கப்புறமா ஸ்பைடர் மேன் நீங்களும் இன்றைக்கி என்னை காப்பாத்த வந்துட்டீங்களா நான் எப்போ பிரச்சனையில இருந்தாலும் நீங்க தான் என்னை காப்பாத்த வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா செல்வா அந்த வாய்ஸை கேட்ட உடனே மீனா திரும்பி பார்ப்பாங்க அப்போ வந்துட்டு மீனாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா தனியாவை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து தனியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தனியாகவும் மீனா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிப்பாங்க அப்போ வந்து மீனா வந்து சொல்லுவாங்க நீ இப்படி ஏன் சொல்லாம போயிட்ட அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு தனியா செல்வா இல்லைம்மா நீங்க என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க தான் நான் வந்து ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவா மீனா வந்து கொஞ்சம் பாசமா பேசுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க உன்ன தேடிக்கிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டோம் ஆனால் ஆனா என்னடானா இப்படி யாருக்கு தெரியாமல் ஓடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துவாங்க அதுக்கு மோகன் செல்வார் இதுக்கு இந்த பொண்ணை யாராவது கடத்திட்டு போய் கை காலை உடச்சி பிச்சை எடுக்க கூட விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு அது கேட்ட உடனே மீனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மோகன் செல்வார் ஆமாம் அந்த குழந்தை வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து பாசமா நாலு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் வேணால் எப்படி வேணால் திட்டிக்கோங்க இப்படி வந்த உடனே அந்த பொண்ணை குடிச்சு நீங்க இப்படி திட்டிருக்கீங்க இதுக்கு அந்த பொண்ணை யாராவது கூட்டிட்டு போயிருந்தா கூட நிம்மதி அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துகிட்டு இங்க பாருங்க என்னோட பிள்ளை எனக்கு தெரியும் எப்படி வளர்த்தணும் எப்படி பேசணும்னு சொல்லி எனக்கு தெரியும் நீங்க தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ற வலையில வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து திட்டுவாங்க அதெல்லாம் கேட்ட உடனே மோகன் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு அவங்க ரெண்டு பத்தியும் அங்கேயே விட்டுட்டு இவர் மட்டும் கிளம்பிடுவாரு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாரு வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்கும்னா குரு சொல்லுவா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு கால் பண்ணா அப்படின்னு உடனே ஓ இப்பதான் திட்டி அனுப்பிச்சாங்க அதுக்குள்ள சாரி கேட்க கால் பண்றாங்களா இனிமேல் இந்த யாருக்குமே உதவின்றது ஒண்ணு செய்யவே கூடாது யாருக்குமே நன்றி உணர்ச்சியே கிடையாது ஒரு நன்றி கூட சொல்றது இல்ல உதவி செஞ்ச இணையவே வந்து இப்படி பிடிச்சி கத்துறாங்க இப்ப சாரி கேட்கறதுக்கு கால் பண்றாங்களா முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்புனே பொட்டி படிக்கலாம் எடுத்து ரெடியா வை நாளை காலையில அந்த ஊரை விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மோகன் சொல்லுவார் உடனே குரு இருந்துகிட்டு ஏன் அப்படி கிளம்பணும் அப்படின்னு கேட்கிறப்போ மோகன் இருந்துகிட்டு நான் சொன்ன வேலை நீ செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லுவாரு சரி அந்த பொண்ணு வந்து உங்க போன் கால் பண்ணலாமா நீங்க எடுக்கலையாமா அதனால வந்து திருப்பி எங்க வீட்டுக்கு கால் பண்ணாங்க அந்த பொண்ணு கால் பண்ணி பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லுவார் அதுக்கு வந்து மோகன் சொல்லுவார் அந்த பொண்ணு என்ன பேசினா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு வந்து நல்லா குடிச்சிட்டு வளருனா அப்படின்னு உடனே மோகனுக்கு ஒன்றும் புரியாது இன்னதும் அந்த பொண்ணு குடிப்பாளா அப்படின்னு உடனே ஆமா அந்த பொண்ணு எப்படி தெரியுமா குடிப்பா ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார் குடிச்சிட்டு அப்படி ஆடுவா அப்படின்னு குரு சொல்லுவார் அதுக்கு மோகன் இருந்துக்கிட்டு புரியலடா அந்த பொண்ணு குடிப்பாள உனக்கு எப்படா தெரியும் அதில்லாம் நான் பாட்டல் பாட்டலாக குடிச்சு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி குரு சொல்லுவார் உடனே மோகன் இருந்துக்கிட்டு இதே நீ என்ன பொண்ணை பற்றி பேசுற அப்படின்னு உடனே கிடையாது அதான் அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களே நல்லா குடிச்சிட்டு அந்த பொண்ணை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்ல அதுக்கு மோகன் இருந்துகிட்டு சி நான் வேற ஏதோ பொண்ணு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு குரு இருந்துகிட்டு எனது வேற ஏதோ பொண்ணு நினைச்சிங்களா அப்ப வேற ஒரு பொண்ணு வேற இருக்கா இதுல அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு மோகன் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்லுவாரு சரி சரி காலையில கொட்டி பிடிக்கல எடுத்து ரெடியா வைக்கணுமா அப்படின்னு கேக்குறப்ப மோகன் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல போய் எனக்கு டீ கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் என்ன அந்த தனியா பொண்ணு கிடைச்சாலா அப்படின்னு கேக்குறப்போ மோகன் இதுகிட்ட ஆ கடைச்சா கடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொல்லுவாரு அதுக்கப்புறமா மீனா தனியா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க ஆட்டோ கிட்ட காசு கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ ராஜு வந்து நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பான் அப்போ வந்து யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து குடிச்ச மாதிரியே தெரியாம நடிச்சிட்டு இருப்பான் அப்போ வந்துட்டு தனியா வந்த உடனே ஓ இவ வந்துட்டு அலா தேடி நான் அங்க இங்கேயே அலைஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராஜு சும்மா பொய் சொல்லுவான் அதை கேட்டு உடனே மீனா சொல்லுவாங்க பாத்தியா நீ வந்து இருந்து ஓடி போயிட்ட உன்னை தொலைவிக்கிட்டு எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அவங்ககிட்ட இல்ல இப்ப பாத்தியா ராஜு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு உடனே அதுக்கு ராஜு இருந்துகிட்டு சேச்சா நான் எதுக்கு இவ்வளவு போய் தொலைவ போறேன் அப்படின்னு சொல்லி தெரியாம உண்மையை சொல்லிருவாரு அதை கேட்டு உடனே மீனா இருந்துகிட்டு இப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜு சொல்லுவாரு அதெல்லாம் இல்ல இவ எப்படி கடைச்சிருவான்னு எனக்கு தெரியுமா அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு சரி ராஜு ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க ஸ்மெல்லா எனக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போவாரு மீனா கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இல்ல எனக்கு உண்மையில ஏதோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு உடனே சரி வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் தனியாவையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாரு சோ அந்த இடத்துல ராஜு தப்பிச்சிருவாரு அதுக்கப்புறமா தனியாவை பார்த்த உடனே தனியோட தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாவை கட்டி பிடிச்சிட்டு பார்த்த ஆரம்பிச்சிருவாரு மீனாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும் அதுக்கப்புறமா மோகனை காமிப்பாங்க மோகன் வந்து கொஞ்சம் சேடா அவங்க ரெண்டு பேத்தி தனியா விட்டு வந்துருக்க கூடாது என்ன பண்ணுவாங்க எப்படி வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஒருவேளை நம்ம காலையில போய் சாரி கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எதுக்கு போய் சாரி கேட்கணும் தப்பெல்லாம் அவங்கதான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் என்னை பிடிச்சி அப்படி கத்துறாங்க பண்ண தப்பெல்லாம் அவங்க தானே அப்புறத்துக்கு நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார் இதோட இந்த எபிசோட் முடிச்சுருவாங்க இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மோகனும் மீனாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு கடைசியில் எப்படியும் பழையப்படி சண்டை போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஆனால் வந்து தனியாவோட அம்மா அவங்க கிட்ட பேசுறனால தனியாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் மோகன் வந்து மீனா கிட்ட பேசுகிறாரா இல்லை மீனா வந்து மோகன் கிட்ட சாரி கேட்குறாங்களா அப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போனா தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்